விஜய் நடிச்ச ஒரு படம் எடுத்தாங்களாம், மாஸ்டர் நெறின்ற படத்துடைய அந்த ரைட்ஸ் வாங்கி தான் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு, நெறியில் அந்த பேராசிரியர் நல்லவரா ஒழுக்கம் உள்ளவரா அவர் அந்த படத்தை எடுத்திருக்காரு. அதை ரைட்ஸ் வாங்கினவங்க அந்த ப்ரொஃபஸர் விஜய் குடிகாரனா முதல் ஷாட்டே குடிக்கிற ஷாட்லேருந்து ஆரம்பித்து அப்புறம் திருந்தறாரு கஞ்சா கெடுத்து அப்படி அந்த ஒரு நல்ல கதையை குடிகார கதையாக்கியது அந்த பெரிய ஹீரோக்கள், புது புது ஹீரோக்கள் பார்த்தோடனே தூக்கி எங்கேயோ கோடிக்கு போயிட்டாங்க. ரொம்ப சங்கடமா இருக்கு. எடுத்த உடனே இந்த கோடியா எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் அந்த காலத்துல ரெண்டு படம் வெற்றி பெற்றா 5000 10000 தான் ஏற்றுவாங்களாம். அது கேட்கறதுக்கே ரொம்ப சங்கடப்பட்டு கேட்பாங்க. நம்ம தனுஷ் ஒரு படத்துல அந்த கௌதமேனன் படம், படம் பூரா முத்தம் 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 பார்க்கறதுக்கே சங்கடமா போச்சு. தாய்மார்கள்லாம் கூச்சப்படுறாங்க. அதை நான் அட்டாக் பண்ணி பேசுறேன், அது தவறு. நம்ம தமிழ் பண்பாடு அப்படி சொல்லலை. அளவா எல்லாமே கொஞ்சம் அளவா எல்லாரும் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா மன நிறைவா பாராட்டலாம். அன்பிற்கும் எங்கம்மா அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை தம்பி விஜய் முரளி அவர்களே, அருமை சகோதரர் கருணாகரன் அவர்களே, அன்பிற்குரிய சுதந்திரதாஸ் அவர்களே, மற்றும் இங்கே வாழ்த்து பேசிய அத்தனை பேரையும் நான் வாழ்த்து வணங்கி, ஒரு சிறிய முயற்சி ஆனால் ஒரு பெரிய மனசு. எனக்கு முதல்ல உங்களை தான் நான் ஊடக நண்பர்களை அருமை தம்பிகளை தான் பாராட்டணும். ஒரு சாங்குனாலும் அவங்க நிறைவா மன நிறைவா வந்து ஒரு சின்ன ப்ரொடியூசரா இன்னைக்கு ஒரு அடுத்து படம் எடுக்க போறாரு. ஆனால் அவர் முதல் முயற்சிக்கு நீங்கள் வந்திருக்கீங்களே, உங்களை நான் முதலில் பாராட்டுகிறேன். ஏன்னா அவர் சாங் எடுத்துட்டாரு, ஆடிட்டாரு, டான்ஸு கூட ஆடினாங்க. நாம் எல்லாரும் அந்த பெண்களை மொத்தமாக பார்த்தோம், ஆனால் ஒருத்த மட்டும் அந்த இடுப்பு மட்டும் பார்த்தான், விஜய் முரளி. அந்த இடுப்புலேருந்து இன்னும் கையை எடுக்கலன்றான். அப்புறம் நம்ம வந்து முழுக்க நடனத்தை பார்த்தோம். அப்போ விஜய் முரளி இடுப்பை மட்டும் பார்க்குறான் இல்லையா, அவன் ரசனை. எதுலேயுமே ஒரு சின்ன குசும்பத்தை சேர்ப்பது விஜய் முரளிய மனம், ஒரு சிரிப்புக்காக ஒரு தமாஷ், அவ்வளோதான். இதில் அரவை சகோதரர் மெட்ரோ ரயிலாட்டம் சீறி போகாதே, மேக்னட் மைண்டாலே ஒட்டி பார்க்காதே என்கிற அந்த பல்லவியில் துவங்குகிற அந்த பாட்டு பெரிய அர்த்தத்தை கொடுக்கவில்லை, பெரிய கருத்துக்களை சொல்லுகிறல, ஒரு பொழுதுபோக்கு ஜாலியா. அவர் அதில் ஹீரோவா அருமை தம்பி மோகன்குமார், அவரே அந்த பாட்டு எழுதியிருக்காரு, அவரு கூட நடனம் ஆடியிருக்காரு, பாடி லாங்குவேஜ் நல்லா இருக்கு. நான் அந்த மாதிரி உருவம் படைச்சவங்க டான்ஸ் ஆடுறது ரொம்ப கஷ்டம், ஆனால் அந்த பெண்களுக்கு ஈடு கொடுக்குற அளவிற்கு அவர் நிறைவா பண்ணியிருக்காரு. நம்ம செகண்ட் டைம் பார்க்கும்போது கூட இன்னும் கொஞ்சம் அதை பார்க்கணும் மாதிரிதான் தோணுச்சு. ஆக அந்த அளவுக்கு அதில் அதிக கவர்ச்சி குறைவாக இருந்தது, விரசம் இல்லை, விரசம் இல்லாமல் கவர்ச்சி இருந்தது. அது வேணும், இப்போ யங்ஸ்டர்ஸ் பார்க்கணும்னா சும்மா அவர் புதுசு
பார்க்கணும், எல்லாரும் பார்த்துட மாட்டாங்க. அதுக்கு கொஞ்சம் நம்ம ஒரு ஊறுகாய் தொட்டுக்கிற மாதிரி அதை நாகரிகமாக பண்ணியிருந்தார். எல்லாரும் பார்க்குற அளவுக்கு நாகரிகமாக பண்ணியிருந்தார். தாய்மார்களும் பார்க்கலாம். அதுதான் எனக்கு வேணும். தமிழ் சினிமாவில் தாய்மார்கள், தங்கச்சி, அக்கா, குழந்தை, அம்மா எல்லாரும் படம் பார்க்கணும். அதை கண்ணை கூசி அடப்பாவி அப்படின்னு சில விரச காட்சிகள் நான் உங்களுக்கு தெரியும். ஒரு ஒரு முறை நம்ம தனுஷ் ஒரு படத்தில், அந்த கௌதம் மேனன் படம், படம் பூரா முத்தம் 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 பார்க்கறதுக்கே சங்கடமா போச்சு. தாய்மார்கள்லாம் கூச்சப்படுறவங்க. அதை நான் அட்டாக் பண்ணி பேசுறேன், அது தவறு. நம்ம தமிழ் பண்பாடு அப்படி சொல்லலை. அளவா எல்லாமே கொஞ்சம் அளவா எல்லாரும் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா மன நிறைவாக பாராட்டலாம். ஆக அந்த அளவுக்கு இந்த ஒரு சாங் இருந்தால் கூட நிறைவாக பண்ணியிருக்காரு. கேமராமேன் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இசையும் நல்லா கேட்கறதுக்கு நல்லா இருந்தது. இது மக்களை சென்று சேரும், அதற்கு உங்கள் உறுதுணை தான் வேண்டும். எவ்வளவோ சின்ன படங்களை ப்ரமோட் பண்ணியிருக்கீங்க, பெரிய படங்களை கூட கொஞ்சம் குறைச்சி பண்ணுவீங்க. ஆனால் சின்ன படங்களை நிறைவாக பண்ணணும், அதான் தர்மம். சின்னவங்களை தூக்கி விடுங்க. நாளைக்கு அவன் நம்ம பார்க்க போறதில்ல. தூக்கி நீங்கள் ரெண்டு மூணு ஹீரோ வந்திருக்காங்க, புது புது ஹீரோக்கள் பார்த்த உடனே தூக்கி எங்கேயோ கோடிக்கு போயிட்டாங்க. ரொம்ப சங்கடமா இருக்கு. எடுத்த உடனே இந்த கோடியா, எம்ஜிஆர், சிவாஜி எல்லாம் அந்த காலத்தில் ரெண்டு படம் வெற்றி பெற்றா 5000 10000 தான் ஏற்றுவாங்களாம். அது கேட்கறதுக்கே ரொம்ப சங்கடப்பட்டு கேட்பாங்க. ஒரு விஷயம் மட்டும் நான் இருந்தேன் அப்போ, பேசும் தெய்வம்னு ஒரு படம், சிவாஜி, கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் டைரக்ஷன், சூப்பர் ஹிட் பேசும் தெய்வம். அதுக்கப்புறம் சிவாஜியுடைய தம்பி தான் டேட் பார்ப்பார், சிவாஜி பார்க்க மாட்டார். சம்பளம் பேசுறதெல்லாம் சிவாஜி தம்பி சண்முகம். அவர் கற்பக ஸ்டுடியோவுக்கு கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் வந்து சும்மா ஏதோ பேசிட்டு, படம் பிரமாதமாக போகுது, நல்லா போகுது, நல்ல கலெக்ஷன் கிட்டே, முதலாளி போன படம் 75000 கொடுத்தீங்க, இது பேசும் தெய்வத்துக்கு சம்பளம் 75000 சிவாஜிக்கு, படம் சூப்பர் ஹிட்டு, இந்த படத்தில் ஒரு 25000 போட்டு 100000 கொடுக்கக்கூடாதா கெஞ்சினாருங்க. 125000 அந்த சிவாஜி கணேசனுடைய தம்பி சண்முகம் அவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணாருங்க. கடைசியில் எவ்வளோ தெரியுமா போட்டு கொடுத்தாரு? 15000 போட்டு 90000 கொடுத்தாரு அந்த காலத்தில். இப்போ பார்த்தா ஒரு தம்பி ஒரு படம் டைரக்டரால் வெற்றி பெறுது, ப்ரொடியூசராக வெற்றி பெறுது. ஹீரோ நல்லா இருக்கட்டும், ஹீரோக்கள் நல்லா வரட்டும், வரணும். ஆனால் எடுத்த உடனே 3 கோடி 4 கோடின்னு போயிடுறாங்க. கோடியை தொட்டுட்டா அப்புறம் எப்படி ப்ரொடியூசருடைய கதி என்ன? அதனால தான் இன்னைக்கு ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஒரு ஸ்ட்ரைக் அறிவிக்கிற அளவுக்கு ப்ரொடியூசர்களுக்கு சிரமங்கள் இருக்கு. ஸ்ட்ரைக் அறிவிச்சு அது அவங்க என்ன பண்ண போகிறாங்க, எதிர்பக்கம் என்ன பண்ண போகிறாங்களோ அப்புறம் அது வர அதை சமாளிக்கிறோம். ஆனால் ஒத்து போகணும். ரெண்டு பேரும் ப்ரொடியூசருடைய கஷ்டங்களை உணர்ந்து, நடிகர்களும் டெக்னீஷியன்களும் டைரக்டர்களும் ஒத்து போகணும். ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும். அப்போ செலவினங்களை குறைத்து, பட்ஜெட்டை குறைச்சி, சம்பளத்தை குறைச்சி, பேட்டாக்களை குறைச்சி பண்ணால் எல்லாருமே நல்லா இருக்கலாம். ப்ரொடியூசர் வாழ்ந்தால் நல்லா சக்ஸஸ் பண்ணால் அடுத்து படம் தான் எடுப்பாங்க. நடிகர்கள் சம்பளம் 2 கோடி 3 கோடி வாங்கினா சொத்து தான் வாங்குவாங்க. அந்த படம் திரும்பி ஃபீல்டுக்கு, சினிமாவுக்கு வராது. ஆனால் ப்ரொடியூசர் ஜெயிச்சா அதை வர்ற பணம் அடுத்து படம் தான் எடுப்பாங்க. அதனால தான் ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும். அதனால ஆயிரக்கணக்கான தொழிலாளர் குடும்பங்கள் பிழைக்குது. என் வருத்தம், என்னுடைய கவலை எல்லாம் அதுதான். தொழிலாளர் இப்போ ஒரு ஸ்ட்ரைக்கு நடந்துருச்சுன்னு வச்சுங்க. முன்னோரோட விஷால் ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவராக இருந்தப்போ கியூப் ரேட்டை குறைக்கணும். அப்போ 8000 ரூபா வாரத்துக்கு கியூப் ரேட்டை குறைக்கணும்னு ஒரு ஸ்ட்ரைக் அறிவித்தார். ப்ரொடியூசர்ஸ் படம் எடுக்கக்கூடாது. 4 மாதமாக இன்னும் போச்சுன்னு நினைக்கிறேன். எவ்வளோப்பா அந்த தொழிலாளிகள் துணை நடிகர்கள் பட்ட கஷ்டம் இருக்கா அந்த 4 மாதம்? பெரிய நடிகர்கள்லாம் ஒரு டொனேஷன் கொடுத்தா அரிசி பருப்பெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அப்போது அந்த தொழிலாளியுடைய கஷ்டம். அதனால்
ப்ரொடியூசர் கவுன்சிலுடைய நியாயமான கோரிக்கைகளை உணர்ந்து நடிகர் சங்கமும் ஒத்து சைக்கே இல்லாமல் பேச்சுவார்த்தை மூலமாக இதை முடித்தா நல்லதுன்னு என்னுடைய வேண்டுகோள். அது நடக்கும், நிச்சயமாக அது நடக்கும். எனக்கு இந்த தம்பி அடுத்து முதல்ல நெறின்னு ஒரு படம் பண்ணியிருக்கார் மோகன்குமார், நல்ல படமா. அது ஒரு விஷயம் சொன்னார், அந்த கதையை ரைட்ஸ் வாங்கி விஜய் நடிச்ச ஒரு படம் எடுத்தாங்களாம் மாஸ்டர், நெறின்ற படத்துடைய அந்த ரைட்ஸ் வாங்கி தான் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு, நெறியில் அந்த பேராசிரியர் நல்லவரா ஒழுக்கம் உள்ளவரா அவர் அந்த படத்தை எடுத்திருக்காரு. அதை ரைட்ஸ் வாங்கினவங்க அந்த ப்ரொஃபஸர் விஜய் குடிகாரனா, முதல் ஷாட்டே குடிக்கிற ஷாட்லேருந்து ஆரம்பித்து அப்புறம் திருந்துறாரு கஞ்சா கெடுத்து அப்படி அந்த ஒரு நல்ல கதையை குடிகார கதையாக்கி அந்த பெரிய ஹீரோக்கள். ஆக அந்த மாதிரி ஒரு நல்ல படம் நெறி என்ற படத்தை எடுத்தவர் இப்போ ஒரு ஆல்பத்தின் மூலமாக மறுபடியும் வந்திருக்கார், அடுத்து படம் பண்ண போகிறாரு. அவர் படம் பண்ணோம், நல்ல படம் பண்ணோம், தமிழ் கலாச்சாரம் பண்பாடு மிக்க அற்புதமான படம் பண்ணோம், தமிழக மக்கள் நிச்சயம் ஆதரிப்பார்கள். நல்ல படங்கள் இன்றைக்கி நல்லா ஓடுது. கதைக்களம்னா முக்கியம், ஹீரோலாம் அப்புறம் கதையை ஒழுங்காக பண்ணுங்க, அதுக்கு செலவு பண்ணுங்க, படம் எடுக்கிறத சிக்கனமாயிடுங்க என்பதை சொல்லி இது எது இப்படி எடுத்தாலும் அதை எல்லாம் மக்களிடம் கொண்டு சேர்ப்பது என்னுடைய ஊடக சகோதரர்கள், உங்களை நாங்கள் வணங்குகிறேன். உங்கள் தொண்டு சேவை பெரியது, ஆக நீங்கள் நல்லா இருக்கணும். நீங்களும் நல்லா இருக்க எல்லாரையும் உயர்த்திட்டு நீங்கள் ஏனி மாதிரி இருந்த ஆசிரியர்கள் பள்ளி ஆசிரியர்கள் ஒரே லெவலில் தான் இருப்பாங்க. நான் 18 வருஷம் கார்பரேஷன் ஸ்கூல் டீச்சராக இருந்தேன், அப்புறம் ரிசைன் பண்ணிட்டேன். அந்த மாதிரி நீங்கள் என்றைக்குமே ஒரு நீங்களும் உயர வேண்டும் வாழ்க்கையில் என வாழ்த்தி இந்த மெட்ரோ பாடல் மக்களின் மனதை தொட வேண்டும், அது வேகமாக வளர்ச்சி பெற வேண்டும், அது உங்கள் முயற்சியால் உங்கள் உழைப்பால் பெரிதாக நடக்கும். அவர் எடுக்கிற அடுத்த படமும் வெற்றி படமாக அமைய வாழ்த்துகிறேன். அவருடைய மகனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர்களுக்கு இயக்குனர் மோகன் அவர்கள் மரியாதை செய்கிறார். கருணாகரன் சார் அவர்களுக்கு மோகன் சார் மரியாதை செய்கிறார். விஜய் முரளி சார் அவர்களுக்கு மோகன் சார் மரியாதை செய்கிறார். கவிஞர் சுதந்திரதாஸ் அவர்களுக்கு மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினர் இசையமைப்பாளர் மரியாதைக்குரிய மோகன் சார் அவர்கள், வணக்கம். ஆக்சுவலாக அமோகா ஃபிலிம் மேக்கர் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி ஆரம்பிக்கப்பட்டதில்லை, 2017லேயே நெறின்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், அது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட் மீடியாவில் மீடியாவுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, ரொம்ப நாள் எல்லாம் புதுசாக மாறிட்டீங்க. ஆக்சுவலாக எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதை எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கறது மட்டுமில்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் மக்களிடம் கொண்டு சேர்க்க பணியில் மீடியாவை தவிர வேறு யாரும் கிடையாது. உண்மையாலுமே நீங்கள் உங்களுடைய முழுமையான ஆதரவையும் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துலருந்து நாங்கள் ஒரு அடுத்த இடத்துக்கு வர முடியும். அதனால் உங்களை எல்லாமே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், இதை முடிஞ்ச அளவுக்கு மீடியா சப்போர்ட் பண்ணிக்கொள்ள, நன்றி. அதே மாதிரி இந்த விழாவின் முக்கியஸ்தராக கலந்து கொண்டுள்ள அண்ணன் கே ராஜன் திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் புனிவர் சங்க தலைவர் அவர்களுக்கு
மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து விஜய முரளி சார் அவர்களுக்கு இசி மெம்பர் ப்ரொடியூசர் கவுன்சில், அதே போல சுதந்திரதாஸ் ஐயா கர்ணன் அண்ணா அண்ணா கர்ணன் அவர்களுக்கும், சாகித்ய அவனுடைய இசையமைப்பாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஆல்பம் எப்படி எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும் அப்படிம்பாங்க. அதை விட்டுட்டு ரெண்டாவது, இந்த ஆல்பம் தயாரிப்பில் டான்ஸ் மாஸ்டர் சங்கர் அப்படிங்கிறவர் எடுத்துருக்காரு, அவர் தினேஷ் மாஸ்டரோட அசிஸ்டண்ட்டு. அதே மாதிரி கேமராமேன் முரளி அப்படிங்கிறவர் நிறைய படம் பண்ணியிருக்காரு, டிஓபி அவர். எனக்கு நிறைய கோ டைரக்டர்ஸ் இருக்காங்க, ஜெயந்தி பசங்க, சூர்யா நிறைய பேர் இருக்காங்க, எல்லா பேர்த்தோட உதவியோட இந்த படம் பண்ணியிருக்கோம், இந்த ஆல்பம் பண்ணியிருக்கோம். இந்த ஆல்பத்தை ஏன் இந்த மாதிரி ஒரு பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, மிக நீண்ட நாளைக்கு அப்புறம் ஒரு தொடக்கம் ஆரம்பிக்கிறதுனால எல்லா பேத்துக்கும் தெரியணும், அது எப்படி தெரிய வைக்கிறது அப்படிங்கும் பொழுது இந்த ஒரு முயற்சி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆல்பத்துக்கு பிறகு ஒரு படம் பண்ணுறோம், படம் ஸ்கிரிப்டு ஸ்கிரீன் பிளே எல்லாம் முடிஞ்சு அடுத்து அடுத்த மாதம் அதை ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால் நம்ம அறிமுகப்படுத்துறதுக்காக சொல்கிறோம். அதோட இந்த ஆல்பம் வந்து நடிச்சிருக்க ஹீரோயின் வந்து மிக பாப்புலரானவங்க, சாதாரணமாக வந்து சிம்பிளாக இடப்படுற ஆட்கள் கிடையாது. அவங்க பேர் ஐஸ்வர்யா ஹரிசங்கர். அவங்க நார்த்தில் சோசியல் மீடியாவில் பயங்கர ஃபேமஸ் ஆனவங்க, ஏறத்தால 11 lakh வந்து சப்ஸ்கிரைபர் மட்டும் வச்சுருக்காங்க. யூடியூப் சேனல் மட்டும் இல்லை, எல்லா இடத்துல அவங்க பயங்கர ஃபேமஸ். அவங்க ஒரு ஒரு ரீல் போட்டாங்கன்னா மினிமம் 1 lakh பேருக்கு மேலே லைக் பண்ணுறாங்க, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா பேருமே. ஸோ அந்தளவுக்கு மிக ஃபேமஸான அந்த பொண்ணு இங்கே வந்து நடிக்கிறது காரணம் தமிழ் இண்டஸ்ட்ரி அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, நான் ஏதாவது ஹீரோயினாக வரணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க அங்கே நல்லா அவங்க வந்து நடிச்சிருக்காங்க, இதுதான் உண்மை. ரெண்டாவது, இந்த படத்துக்கு இந்த ஆல்பத்தில் வந்து ரிலீஸ் பண்ணும்பொழுது அவங்க இங்கே வர்றதமாக இருந்துச்சு, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு அவங்களுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால வர முடியல. ஸோ நீங்கள் இந்த ஆல்பத்தை மீடியா எல்லாரும் மிக சப்போர்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு எங்களுக்கு ப்ரொமோட் பண்ணணும்னு மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சிறப்பாக நடைபெற்றுக்கும் இந்த இசை வெளியீட்டு விழாவில் காலதாமதமாக கலந்து கொண்டதற்காக நான் முதலில் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். சாலையின் வழியாக வருகிற பொழுது அங்கங்கே டிராபிக் மாட்டிக்கிட்டேன். ஆனால் இருந்தாலும் இந்த இசைட்டு விழா முழுமையாக பார்க்க முடியவில்லை என்றாலும், இந்த படத்தை இழக்கி நடித்திருக்கிற கதாநாயகன் பக்கத்தில் அமரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதேபோன்று இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கும் எங்களுடைய மூத்த முன்னோடி ஐயா ராஜன் அவர்களையும், இந்த தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய செயற்குழுப்பவர் பியோர சங்க தலைவர் என்னுடைய போற்றுக்குரிய அன்பு சகோதரர் அவர்களையும், அவருடைய மயத்தினவர்களையும், இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களையும், இயக்குனர் கூறியது போல இந்த திரைப்படத்தை மிக அற்புதமாக மீடியாக்கள் வாயிலாக வெற்றி பெற வழிவகை செய்ய வேண்டும் என்று அவர் வைத்த வேண்டுகோளை நானும் வேண்டுகோளாக வைத்து இந்த திரைப்படத்தை அனைவரும் திரையரங்கில் பார்த்து இந்த படத்தை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஆல்பம் வந்து அமோகா ஃபிலிம் மேக்கர்ஸ் அப்படிங்கிற யூடியூப் வெப்சைட்ல எல்லாமே இருக்கு. அமோகா ஃபிலிம் மேக்கர்ஸ் அப்படிங்கிற யூடியூப் வெப்சைட்ல இது ஒரு ஆல்பம். ஸோ அதில் நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆல்பத்தில் நடிகர் மோகன்குமார் சார் அவர்கள் நன்றாக நடித்திருக்கிறார்கள். இதற்கு முன் நெறி என்ற படத்தை அவர்கள் தயாரித்து வெளியிட்டார்கள். அந்த படத்தில் மிக நன்றாக நடித்திருப்பார்கள். பார்ப்பதற்கு மிக பண்பட்ட நடிகர் நடித்தது போல் யதார்த்தமாக நடித்திருப்பார். நடிக்க வேண்டும் என்று முகத்தை சுழித்து முகத்தில் பாவனைகள் காட்டி நடித்திருக்க மாட்டார். யதார்த்தமாக ஒரு குடும்பத்தில் என்ன நடக்குமோ அதுபோல அந்த பாவனை காட்டி நடித்திருப்பார். அதில் அந்த படத்தில் நானும் நடித்தேன், என்னையும் நடிக்க வைத்தார். பிஃபோர் இன்டர்வல், ஆஃப்டர் இன்டர்வல் ரெண்டுலேயுமே நான் ஃபுல்லாக வருவேன். அரசியும் நல்லா நடிக்க வைச்சார். என்ன அவருடைய எண்ணமெல்லாம் எப்படின்னாக்கா, அவர் மட்டும் இல்லை அவர் கூட இருக்கிறவங்களையும் முன்னேற்றி விடணும், எல்லாரும் முன்னேறணும், நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல கொள்கை உள்ளவர். நல்லவர், வல்லவரும் கூட. திரையில் நன்றாக நடிப்பார். இந்த ஆல்பத்திலும் நன்றாக நடித்திருக்கிறார். நன்றாக அந்த பாவனைகள் நன்றாக இருக்கிறது. அடுத்த படம் தயாரிக்க போகிறார். அந்த படத்தில் இன்னும் நன்றாக நடிப்பார்.
இப்பொழுது நடித்துக் கொண்டிருக்கும் நடிகர்களை போல் அல்லாமல் அவர்களை விட அதிகமாக நடித்து பேரும் புகழும் பெறுவார் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஆண்டவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்க பேசுறது எல்லாமே டபுள் மீனிங்கா தான் இருக்கு. அங்கிருந்து பின்னாடி இந்த சென்டர்ல நின்று போடுங்கிறான். எல்லாருக்கும் வணக்கம். நீங்கெல்லாம் எவ்வளோ பேர் வந்து இசை ஆல்பத்துக்கு வந்து இந்த அளவுக்கு கவரேஜுக்கு வருவீங்கன்ட்டு மோகனுக்கு தெரியல. அதனால அவர் சரியாக பேசலை உங்களை வரவேற்று. ஆமாம், இப்போ திடீர்னு பார்த்தோன்னே அவரே ஷாக் ஆகிட்டார். கிட்டத்தட்ட 40 பேர் கேமரா வச்சு நின்னவுடனே பயங்கிட்டார். ஸோ மேடையெல்லாம் வந்தல சென்னை செங்கல்பட்டு திரைப்பட விநியோக சங்க தலைவர் நடிகர் திரு கே ராஜன் அவர்களே, அவர் வந்து சினிமா வந்து ரொம்ப நேசிக்கிறவர். எந்த ஒரு பிரச்சனை ஒரு தயாரிப்பாளருக்கு இல்லை சினிமா கலைஞனுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புனா முதலாளர் என்ன குரல் கொடுக்குறவர் கே ராஜன் அவர்கள் தான். ஸோ அவருக்கு வந்து இந்த இசையல்பத்தை வெளியிறதுக்கு முழு தகுதியும் உள்ளவர். அதனால தான் அவரை செலக்ட் பண்ணி கூப்பிட்ருக்காங்க. அவருக்கு வந்து நம்ம மோகன் சாரோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி திடீர் சாம்பார், திடீர் ரசம், திடீர் இட்லி மாதிரி திடீர்னு ஒரு விஐபி கூப்பிட்டோம். அதுதான் கருணாகரன் தயாரிப்பாளர் சங்கத்தின் சிறப்பு செயற்குழு உறுப்பினர். அவர் இப்போ ஒரு படம் பண்ணார். அந்த படத்து டைட்டில் கேட்டிங்கன்னா நீங்கள் ஒன்றும் கைத்தட்டி ரசிப்பீங்க, காதலி என்னை காதலி டைட்டில். அது ரிலீஸ் பண்ணார். அடுத்ததாக ஒரு படம் இப்போ ஷூட்டிங் போயிட்டுருக்குது. அவருக்கும் இந்த மோகன் சார்பில் நன்றி தெரிவிச்சுக்கலாம். அப்புறம் வந்து நம்ம கேமராமேன் கர்லியா முரளி அவருக்கு நம்ம ரொம்ப நாள் நண்பர். அவர் ஒரு திறமைசாலி. அந்த திறமையை வெளிப்படுத்துகிற விதமாக அந்த சாங்கில் அவரோட பூந்து விளையாண்டுருக்கிறாரு. கேமராவில் நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க, ஏன்னா டைரக்டர் தான் பூந்து விளையாண்டுருக்கிறாரு சாங்கில். அவர் பாருங்கள் இப்போ அந்த இதில் ஃப்ளெக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு இடுப்பில் கை வச்சுட்டு எடுக்காமே நிற்கிறாரு. அப்புறம் மியூசிக்கு வந்து ராஜபாஸ்கர், அவருக்கும் நல்லாயிருக்கு இந்த மியூசிக்கு. அப்புறம் சிறப்பு விருந்தினர் சுதந்திரதாஸ் அவர்களுக்கும் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கலாம். சுதந்திரதாஸ் இண்டிபெண்டன்ஸ் பாட்டு தான் எழுதுவார் நினச்சிடாதீங்க, எல்லா பாட்டும் எழுதுவார். அதே மாதிரி டான்ஸ் மாஸ்டர் சங்கருக்கும் நம்ம வந்து நன்றி தெரிவிச்சுக்கணும், நல்லா எடுத்து கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் இந்த படம் இந்த ஆல்பத்தை தயாரிச்சவர் வந்து பரத். இவர் யாருன்னா இந்த படத்தில் ஹீரோவை வந்து 5 பொண்ணு கூட விளையாண்டார் பார்த்தீங்களா, மோகன் அவரோட பையன். இவ்வளோ பெரிய பையனை வச்சுக்கிட்டு அவர் வந்து பரவாயில்ல, அப்பாவுக்கு விளையாடுறதுக்கு பையன் செலவு பண்ணியிருக்கானே அதே பெரிய சந்தோஷம்தான். ஆனால் இதில் வந்து அந்த சாங்கு பார்த்தவங்களுக்கு தெரியும், அந்த பொண்ணு மட்டும்தான் தொப்பளை காட்டி ஆடிட்டுருக்கு. மற்ற குரூப்புக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாரு டைரக்டரு. ஏன்னா மற்றவங்களோட குரூப்பை பார்த்துட்டு இருந்தால் நம்மளை பார்க்க மாட்டாங்கன்னு ஒரு சுயநலம்னு நினைக்கிறேன். கவனம் செதறக்கூடாதுன்ட்டு ஏற்கனவே நெறின்னு ஒரு படம் பண்ணியிருந்தார். இப்போ மறுபடியும் சின்ன கேப்பிட்டு வந்திருக்கிறாரு, அடுத்தடுத்து படம் பண்ண போகிறாரு. அந்த லொக்கேஷன்லாம் நல்லா இருந்தது. ஒரு 4 நிமிஷம் சாங்காக இருந்தாலும் ஒரு பீச்லேயும் சரி, அந்த ரிசார்ட் சென்டர்லையும் எங்கே பிடிச்சாருன்னு தெரியல, அந்த இடம் நல்லாயிருக்கு எடுத்துருக்கிறாரு. ஸோ தன்னை ஒரு ஹீரோ ஆக்குறதுக்கான வேலையில் ஃபஸ்ட்டு குவார்ட்டர்லி எக்ஸாம் மாதிரி இதை எழுதியிருக்கிறாரு, கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவார். ஸோ இந்த மாதிரி ஆல்பத்துக்கும் இவ்வளோ பேரை கூப்பிட்டு வந்து சிறப்பு செய்கிற வெங்கட்டுக்கு நம்ம ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கணும். ஏன்னா வெங்கட்டுக்கு பத்திரிக்கையாளர் மட்டும் தான் கைத்தட்டுவீங்கன்னு தெரியும். வெங்கட் அவர்களுக்கு கே ராஜன் சார் அவர்களை சால்வி நீங்க மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி அவர் கூட உறுதுணையா இருக்கும் சத்யா அவர்களுக்கும் சால்வை நீங்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். அந்த உதய் எங்க இருக்கா, கூப்பிடும் உதய கூப்பிடும். அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்றவங்களை எப்பயுமே அந்த புரோடியூசர் எல்லாம் மறந்துடுவாங்க. அவர் ஞாபகம் வச்சு பரத்துக்கு கே ராஜன் அவர்களை சால்வி அனுப்பி கேட்டுக்கொள்ளுங்க. அப்பா நடிச்சிட்டாரு, அடுத்த பையன் ஹீரோ நடிக்க போறாரா? இப்படி இவங்களே மாத்தி மாத்தி நடிச்சிருந்தா புதுமுகளுக்கு எங்க சான்ஸ் கிடைக்கிறது?
வெளியிலேருந்து வரப்போது உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஆமாம், இந்த மாதிரி ஆல்பங்களுக்கு வந்து என்னென்னா தனியாக வந்து யூடியூப் ஆரம்பித்து தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. இதுக்குன்னு எந்த ஒரு ப்ரமோஷனும் இல்லை. ஏன்னா நீங்கள் கொண்டு போய் இந்த விஐபிங்க பேசினதையும் இதில் சில ஷார்ட்லாம் போடலாம். ஆனால் இதுக்கு வந்து சரியான ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்றும் கிடைக்கல இப்போதைக்கும். அவங்கவுங்க ஒரு யூடியூப் ஆரம்பித்து வந்து இந்த மாதிரி ஆல்பம் அங்கே போட்டுட்ருக்குறாங்க. அது எத்தனை பேருக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த மெட்ரோன்னு ஒரு ஆல்பம் சாங் வந்திருக்குன்னு தான் போடுவீங்க. ஆனால் அது எதில் வருதுங்கிறது நீங்கள் போட முடியாது. ஏன்னா நீங்கள் போட்டிங்கன்னா அது கமர்ஷியல். அதனால் நீங்கள் வந்து பாதி கிணறு தான் தாண்டி விட்டுட்டு அப்படி விட்டுட்டு போயிடுவீங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஆல்பம் சாங்க்கெலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் இந்த மாதிரி நிறையா நியூ கமர்ஸ் வருவாங்க. நீங்களும் அடிக்கடி இந்த மாதிரி ஆல்பம் சாங்கை பார்க்கலாம். உங்களுக்கெல்லாம் வருத்தம் தெரியுது, ஏன்னா நடித்த ஆர்டிஸ்ட் வரலங்கிறதுனால உங்கள் முகத்தில் அப்படியே ஒரு சோகம் இலையோடுது. கவலைப்படாதீங்க, அடுத்த சாங்கில் கொண்டு வந்துடுறாரு டைரக்டர். இல்லைன்னா இதை விட நல்ல ஆர்டிஸ்டை கொண்டு வந்து நடிக்க வைக்கலாம். ஆனால் ஒரு நேர்த்தியான சாங்கு, ஒரு கசகசான்னு இல்லாமல் வளவளன்னு இல்லாமல் ஒரு மாஸ்டர் வந்து நல்லா நீட்டாக எடுத்துருக்கிறாரு. அதனால் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ தூரம் பொறுமையாக நின்று கேட்டதுக்கு, அடுத்து வந்து பரபரப்பான ஒரு இடி முழக்கம் இருக்குது உங்களுக்கு, சார் பேசுவார். நன்றி, வணக்கம். திருப்பூர் இசையமைப்பாளர் சாகித்ய அவர்கள் சில வார்த்தைகள். அனைவருக்கும், வந்திருக்கும் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் ராஜன் சார், கலாகரன் சார், பிஆர்ஓ விஜய முரளி சார், வெங்கட் சார், சுகந்திரதாஸ் அவர் மூலியமாக தான் எனக்கு சார் வந்து, மோகன் குமார் சார் வந்து அறிமுகமானது. இந்த சாங்கில் எனக்கு கொஞ்சம் சார் ஒரு ஐடியா, ஒரு ஸ்டுடியோவில் வந்து என்னை பார்த்து சார் பார்த்தாரு. அப்போ நான் ஃபாரின் போயிட்டேன், நான் வெளிநாடு போகிற வேலை இருந்தது போயிட்டேன் நான். அப்போ தான் சார் எனக்கு வந்து அறிமுகமானார். இப்போ கேட்டேன், பாட்டை கேட்டேன், ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு திரைப்படத்தில் பார்க்குற சாங் மாதிரி நானும் நிறைய படம் பண்ணியிருக்கேன், அருமையாக இருந்தது. இதை வந்து நீங்கள் வந்து மீடியாவில் இருக்கோம் அனைவரும் வந்து இதை கொஞ்சம் நல்லா ப்ரொமோட் பண்ணணும். இந்த சாங் வந்து மிகப்பெரிய அளவுக்கு இது வெளியே வரணும். ரெண்டாவது, சாருடைய மகன் பெரிய லெவலுக்கு வரணும். மோகன்குமார் சார் நினச்சா கண்டிப்பாக நான் ஒரு சாங்கு அவருக்காக நான் வந்து ஒரு சாங்கு அவங்க மகனுக்கு நான் பண்ணித்தரேன். என்னுடைய இதில் கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன், அவருக்கு ஆல்பம் நான் பண்ணித்தரேன். இந்த விழாவில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஹலோ, ஆக்சுவலாக வந்து சாரை தான் அந்த பாட்டுக்கு மியூசிக் பண்ணுறதுக்கு முத முத கேட்டிருந்தோம். என்ன நடந்துருச்சுன்னு சொன்னோம்னா, அவரு நான் ஃபாரின் போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு, இல்லாட்டி இவரு இந்த பாட்டை இதை விட நல்லா கூட மியூசிக் பண்ணியிருப்பாரு. பட் அவரு அவருக்கோ எனக்கோ ஒரு சின்ன ஒரு டிலே. ஆக்சுவலாக எல்லாம் இதை தான் அவரு தான் பண்ணியிருப்பார் ஆக்சுவலாக. ஏன்னா லிரிக்ஸ் எல்லாம் எழுதியாச்சு, எழுதி அவர்கிட்டே கொடுக்க போகுது. அவர் கொஞ்சம் நான் வெளியில் போயிட்டு வரேங்கிறதுக்குள்ள எனக்கு அர்ஜென்ட்னால அது பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இவரு தான் பண்ணியிருக்கணும். சாரி, சாருடைய மகனுக்காக நான் ஒரு சாங் நான் கண்டிப்பாக பண்ணி தருவேன். அது வந்து என்னுடைய செலவுலேயே நான் ஃபுல் சாங் நான் பண்ணித்தரேன். அவர் வந்து நடிக்கணும் கண்டிப்பாக. ஒரு மாண்டேஜ் சாங்கு பிரமாதமாக வரும். ஒரு திரைப்படத்துக்கு ஈக்குவல நானும் பண்ணித்தருவேன். இந்த பாடல் மிக அருமையாக இருந்தது. இதில் ஒர்க் பண்ணவங்க அத்தனை பேரும், பாடலாசிரியர், ஒளிப்பதிவாளர், நடித்தவங்க எல்லாருமே சாரும் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. இந்த சாங்கு வந்து பெரிய அளவுக்கு வெற்றி பெறுறதுக்கு நீங்கள் எல்லாருமே மீடியாவில் இருக்க அத்தனை பேரும் வந்து ப்ரொமோட் பண்ணணும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். பண்ணியிருப்பாருன்னாரு ராஜ்பாஸ்கர். சிறப்பாக தான் பண்ணியிருக்கிறாரு. எதுக்கு நீங்கள் அவரை உயர்த்தரண்டி இவரை இது பண்ணிடாதீங்க. அது அதனால தான் அவர் சொல்லிட்டார், உங்களுக்கு பாட்டு பண்ண மாட்டேன், பையனுக்கு தான் பண்ண வேண்டாம். ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஹியர் அண்ட் ஹேவிங் யூர் டைம் வித் அஸ் ஃபார் திஸ் ஆஃப்டர்நூன் அண்ட் ஈவினிங் செஷன். For everyone who worked in the project, thanks for being there and being with us and being optimistic through the whole project. And it's glad to know we are here for today. And thank you everyone. எல்லாருக்கும் வணக்கம். நான் இது வரைக்கும் இது மாதிரி பேசுனதில்லை, சாரி, ஏன்னா தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க. ஃபஸ்ட்டு சார் வந்துட்டு எனக்கு ஒரு 11 மணிக்கு கால் பண்ணார், கரெக்டாக நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி காலையில். அப்படி காலும் போது அப்போ தான் கேட்டார், இந்த மாதிரி நான் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு டீம் ஃபார்ம் பண்ணோம்னா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸுக்கு வர சொன்னார். ஆஃபீஸுக்கு வந்த பிறகு ஃபஸ்ட்டு இது ஒரு ட்ரையல் மாதிரி ஷூட் பண்ணலாம் முரளி,
அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அடுத்தது பார்க்கலாம் செட் ஆச்சுன்னா அப்படின்னாரு. ஸோ டே ஒன்லேருந்து அந்த டீம் ரெடி பண்ணுறதுக்கு உண்டான எல்லா வேலையும் நான் பார்த்தேன். ஸோ அதுக்கு உண்டான பலன் இப்போ தான் பார்த்துருக்கீங்க. எனக்கு கிடைச்சதில் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டு கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்தது படம் பண்ணும்போது இதை விட பெஸ்ட்டாக நான் கொடுப்பேன். ஸோ எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னோடய டைரக்டர் ப்ரொடியூசர் மோகன் சாருக்கு நன்றி, இங்கே வந்திருக்கிற எல்லா டீமுக்கும் நன்றி, மெயினாக மீடியா. ஸோ நன்றி, தேங்க்யூ, நன்றி சார், நன்றி முரளி. குட் ஈவினிங் எவ்ரி ஒன். இது எனக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், பட் ஆனால் பெஸ்ட்டாக இருக்குது. அவர் நடிச்சிருக்காருன்னு சொல்லி சொன்னாங்க, பட் ஆனால் கூட பையன் இருக்கும் போது அது இன்னும் நல்லா டீனேஜுக்கு நல்லா என்கரேஜாக இருக்கும். ஏன்னா அப்பா பண்ணிட்டு இருக்கும் போது பையன் பக்கத்தில் இருக்கும்போது ஈகோ எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்பாவை விட நல்லா பண்ணணுன்ட்டு இருக்கும், ஆனால் அப்பாவை வாழ்த்த முடியாது. இருக்குமா இருக்காதா, மீடியாவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இது. ஆனால் இவன் வந்து ரொம்ப சாஃப்டாக சொன்னது நல்லா இருக்கு, மேலும் மேலும் நல்லா வளரணும். தேங்க்யூ ஸோ மச்.